தற்கொலையில் எள்ளளவும் தொடர்பில்லாத 7 பேர் 28 ஆண்டுகளாக சிறையிலே நரக வேதனையை அனுபவித்து தங்கள் வாழ்க்கையவே தொலைத்து விட்டார்கள். இனிமேல் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கூட இருக்காது. அவர்களை விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவெடுக்கலாம் என்று தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் செப்டம்பர் 6 திட்டவட்டமாக தீர்ப்பளித்ததற்கு பிறகு செப்டம்பர் 9 எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை இந்த 7 பேரையும் விடுதலை செய்வதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிய பிறகு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விடுதலை செய்யாமல் அவர் திருப்பி அனுப்பி கருத்து கேட்கலாம், மீண்டும் தமிழக அரசு அமைச்சரவை அதே பரிந்துரையை செய்தால் அவரதை நிராகரிக்க முடியாது, வேண்டுமானால் காத்திருப்பில் வைத்திருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனை இந்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்துக்கு எப்படி போயிற்று தான் கேள்வி. உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியது கவர்னர் என்றால் கவர்னர் செய்தது சட்டவிரோதம், நடைமுறைகளுக்கு விரோதம், மத்திய அரசினுடைய நரேந்திர மோடியினுடைய கைக்கூலியாக, எடுபடியாக, ஏஜெண்டாக, புரோக்கராக இந்த பன்வாரிலால் புரோஹித் பதவியேற்ற நாளிலிருந்து ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல அவரை கூண்டுல நிறுத்தலாம். அவர் மட்டும் கம்யூனிஸ்டுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தா அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டை அவமதிச்ச வழக்குக்கு குற்றத்துக்கு ஆளாவார். ஒருவேளை அவர் தமிழ்நாடு அரசுக்கு ரீகன்சிடர் பண்ண சொல்லி அனுப்பி இந்த தமிழ்நாடு அரசு ஹோம் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பியிருந்தா அது ஈழ தமிழர்களுக்கு செஞ்ச பச்ச துரோகம் மட்டுமல்ல, முதலமைச்சருடைய பதவியில் நீடிப்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் எடப்பாடி பழனிசாமிக்கோ அது அமைச்சரவைக்கோ கிடையாது. ஆகவே இது சாதாரண பிரச்சனை அல்ல. எனவே 7 பேரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிற போது 3 பெண்களை ஈவிரக்கமின்றி பெட்ரோலை ஊற்றி பஸ்ஸை தீயிட்டு குளித்திய பாபாவிகளை, 3 பேர் அதிமுக காலிகளை, கிரிமினல்களை உடனடியாக விடுதலை செய்து கஜா புயல் வெள்ளத்தில் இந்த செய்தி வெளியே வராமல் போயிடும் என்று திட்டமிட்டு இந்த பன்வாரிலால் புரோஹித்தும் இந்த எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து 3 கொலகார பயங்களை வெளியே விட்டுட்டாங்க. தூக்கு தண்டனை வேண்டாங்கிறது எங்கள் கொள்கை தான். இந்த சந்தர்ப்பத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் ஜெனீவாவிலே இருந்து விடுதலை புலிகளின் தடையை ஜெனீவா அது அங்கே சுவிட்சர்லாந்திலே நீக்குவதற்கு ஏற்பாடு செய்து பாதாடிய வழக்கறிஞர் லதன் சுப்பிரமணியமும் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முக்கிய பிரதிநிதியான குருசாமி கிருபரன் குருசாமி என்கிட்ட பேசினாங்க. அவங்க பிரஸ் ரிலீஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அனுப்புனாங்க. நான் அனுப்பி வச்சேன் தினத்தந்தி பத்திரிக்கை மட்டும் அந்த எல்டிடியினுடைய அறிக்கை. ராஜீவ்காந்தி படுகொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று திட்டவட்டமான தெளிவான 4 பக்க அறிக்கை ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்குறாங்க. எந்த ஆங்கில பத்திரிகையும் வெளியிடலை, எந்த தொலைக்காட்சி ஊடகமும் வெளியிடலை, தந்தி பத்திரிகை 1 மாத்திரம் அதை வெளியிட்டிருக்கு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களுக்கு ஒன்றுனா வந்து நிற்கிறவன் இந்த வைகோ, உங்கள் தொலைக்காட்சி அதிபர்கள்ட்ட சொல்லுங்கள், அந்த ப்ரெஸ் ரிலீஸை நீங்கள் போடுங்க. ஐரோப்பாவிலிருந்து அனுப்பியிருக்கக்கூடிய தமிழீழ விடுதலை புலிகளினுடைய பிரஸ் ரிலீஸ் ராஜீவ்காந்தி கொலைக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு விரிவாக 4 பக்க அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள், அதை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கவர்னர் இந்த பதவியில் நீடிக்க தகுதியற்றவர், போட்டி சர்க்கார் நடத்துகிறார், சட்டத்தை அவமதிக்கிறார், இந்த சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தீர்ப்பை உதாசீனப்படுத்தி விட்டார், அவர் இந்த ராஜ்பவனை விட்டு வெளியேறணும். ஹீ ஷுட் கெட் அவுட். மத்திய சர்க்கார் அவரை வெளியேற்றாது, மத்திய சர்க்காரை மக்கள் வெளியேற்றிடுவாங்க மோடி சர்க்காரை மேயோட. அதுக்கு பிறகு அரசு வரும், அந்த வர்ற அரசு இவரை தூக்கி அடிக்கும், கவர்னரெல்லாம் இங்கே இருக்க முடியாது. இதுதான் எங்கள் நிலைப்பாடு. ஏற்கனவே இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த 7 பேர் விடுதலை பிரச்சனையில் இருக்கிற 2-3 வக்கீல்கள் இருக்காங்கள, அவங்க அந்த வேலையை செய்யட்டும். நாங்கள் 78 லட்சத்தை செலவழித்து எங்கள் சக்தியினுடைய எல்லாம் இழந்தாச்சு. யாரு இது மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. ஒரு உணவு விடுதியில் ஒருவர் குடித்துவிட்டு கலவரம் செய்த போது
அந்த கலவரம் செய்கிற நிகழ்ச்சி ஒரு கொடூரமான நிகழ்ச்சி, இது மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பத்திரிகையாளர் அதை செல்போனிலே படம் எடுத்த போது அவரை கடுமையாக அந்த உணவு விடுதியிலே இருக்கக்கூடியவர் அந்த இரும்பு சூடான இரும்பு கம்பியால் அடித்து காயம் ஏற்பட்டிருக்கிறது. இது கடும் கண்டனத்துக்குரியது. அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் காவல்துறையினரால். இந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்பட்டால் ஜனநாயகமே அழிந்து போகும். இந்த செயலில் ஈடுபட்ட அவர்களை கண்டிக்கிறேன். காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். We'll be right back.